TNPSC, TET, TNUSRB, PGTRB, UGTRB, SSC, UPSC, மற்றும் NEET போன்ற அனைத்து விதமான போட்டிகளுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ், ஈஸி ட்ரிக்ஸ், டெய்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், ரிவிஷன் நோட்ஸ், ஆடியோ கிளாஸ், வீடியோ கிளாஸ், குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வழங்கிட்டு இருக்கும். இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி SSC யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் 5 மணிக்கு நம்ம பிஓ எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது நான் வந்து அறிவியல்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ முதல் கேள்வி, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்ன? சிம்பிளான க்வெஸ்சன்ஸ்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன் வரைக்கும் முடிச்சிருப்பேன். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபில் ஃபில் ஆகும். ஸோ டெய்லியுமே காலையில் உங்களுக்கு 5 o'clock டெஸ்ட் நடக்குது, இது எக்ஸாம் வரைக்கும் தொடரும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் எழுதி பாருங்கள், எல்லா டெஸ்ட்டுமே மிங்கிளாகி தான் வரும். ஆன்சர் பார்க்கலாமா? கெல்வின், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். கெல்வின், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். கெல்வின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஓகே, அடுத்து 2வது கேள்வி, அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை டேஷ். ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் மட்டும் சொன்னால் போதும். ஆன்சர் பார்க்கலாமா? 30 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 30 டிகிரி செல்சியஸ், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி, ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு டேஷ் ஆகும். ஏஎபிஎஸ்சிஆர்டிஆர் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இலவச ஆன்லைன் வகுப்புகள், இலவச ஆன்லைன் தேர்வுகள், இலவச ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டுருக்கும் சாம்பியன்ஸ் அகாடமி SSC யூடியூப் சேனல். இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்றால் நடத்தக்கூடியது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1 கலோரி, ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 1 கலோரி, 1 கிராம் நீரோட வெப்பநிலை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு என்னது? 1 கலோரி. ஓகே, அடுத்து 4வது கேள்வி, சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் எதனால் உருவாக்கப்படுகின்றன? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? போரோ சிலிக்கேட், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். போரோ சிலிக்கேட். அடுத்த 5வது கேள்வி, பாதரசத்தின் அதிக கொதிநிலை என்னன்னு சொல்லுவோம், எத்தனை டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவோம்? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். விறுவிறுன்னு பார்த்துடலாம். டெய்லி காலையில் 5 மணிக்கு ஒரு டெஸ்ட். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட் படிக்கிறதா இருந்தாலும் இந்த டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது டெக்ஸ்ட் புக்கிட்டும் உங்களுக்கு யூஜி வரைக்கும் தான் கவர் ஆகிருக்கும். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 357 டிகிரி செல்சியஸ் பாதரசத்தோட அதிக கொதிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில்.
அடுத்த ஆறாவது கேள்வி, நமது உடலில் இருந்து வெளியேறும் வெப்பத்தினை நேரடியாக அளக்கக்கூடிய கருவி எது? ஆன்சர் பார்க்கலாமா? டிஜிட்டல் வெப்பநிலை மானி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், டிஜிட்டல் வெப்பநிலை மானி. அடுத்து ஏழாவது கேள்வி, மின்சுற்றின் வழியே மின்னோட்டம் பாயும் போது வெப்பம் உருவாகுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏஆர் பிஎஸ் சிஆர்டிஆர் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். சரியான பதில் வெப்ப விளைவு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், வெப்ப விளைவு. எட்டாவது கேள்வி, ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்னோட்டங்கள் செல்லும் மூடப்பட்ட பாதைகளை கொண்ட மின் சுற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். நாமளே நம்மளே அசஸ் பண்ணும்போது தான் நம்ம எந்த அளவு படிச்சிருக்கோங்கிறது தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு லைஃப் டெஸ்ட், இதை மிஸ் பண்ணாமல் டெய்லி நீங்கள் எழுதிட்டு வாங்க. அண்டு நான் உங்களுக்கு ஷெடியூல் அதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், அது சிலபஸ் பேஸ்டு தான். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். பக்க இணைப்பு மின் சுற்று. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பக்க இணைப்பு மின் சுற்று. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, மின் வேதி விளைவின் மூலம் வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். சரியான பதில் மின்கலம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், மின்கலம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பத்தாவது கேள்வி, உலர் மின்கலங்களில் மின் பகுளியாக செயல்படுவது எது? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள்.
சரியான பதில் அம்மோனியம் குளோரைடு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், அம்மோனியம் குளோரைடு. அடுத்து 11வது கேள்வி, கம்பிச்சுருளின் வழியே மின்னோட்டம் செல்லும் போது காந்தப்புலம் உருவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்க்கலாமா? காந்த விளைவு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், காந்த விளைவு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 12வது கேள்வி, சென்னையில் பேசின் பாலத்தின் அனல் மின் நிலையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியான பதில் 1900, அதாவது 1900. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து 13வது கேள்வி, வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலை மின்காட்டி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஏஆ பிஆர் சிஆர் டிஆ. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலை மின்காட்டி எவ்வாறு அழைக்கப்பட்டது? வெட்சோரியம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், வெட்சோரியம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 14வது கேள்வி, தொடுதல் மூலம் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு டேஸ் இடமாற்றம் செய்யும் முறைக்கு கடத்துதல் மூலம் இடமாற்றம் செய்தல் என்று பெயர். ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஏஆர் பிஎஸ் சிஆர்டியான்னு மட்டும் சொல்லுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் மின் துகள்கள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், மின் துகள்கள். அடுத்து 15வது கேள்வி, மின்காப்பு பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள் எது?
சரியான பதில் ரப்பர். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், ரப்பர். 16வது கேள்வி, தங்க இலை நிலை மின்காட்டியில் பித்தளை குமிழ் வழியாக தங்க இலைகளுக்கு எது இடமாற்றம் செய்யப்படுகின்றன? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மின் துகள்கள். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், மின் துகள்கள். அடுத்த 17வது கேள்வி, இல் என்ற ஒரு வகையான விலங்கு, அதாவது இல் இல்லை ஈல், ஈல் என்ற ஒரு வகையான விலங்கு மீன் எத்தனை வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தும்? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஈல் என்ற ஒரு வகையான விலங்கு மீன் எத்தனை வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 650. ஆப்ஷன் ஏ 650. அடுத்து 18வது கேள்வி, பதங்கமாவதற்கு எடுத்துக்காட்டு தருக. பதங்கமாவதற்கு எடுத்துக்காட்டு தருக. ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் கற்பூரம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், கற்பூரம். அடுத்து 19வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் பார்க்கலாமா? மீளா மாற்றம், ரப்பர் வளையம், நீளுதல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், மீளா மாற்றம், ரப்பர் வளையம், நீளுதல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி, வளிமண்டலமானது புகைப்படத்தில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்து விரிந்துள்ளது?
800 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், 800 கிலோமீட்டர். அடுத்து 21வது கேள்வி, நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? ஏஆ பிஆர் சிஆர்டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் டேனியல் ரூதர் போர்ட். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், டேனியல் ரூதர் போர்ட். அடுத்து 22வது கேள்வி, சுவாசத்தின் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தில் கலந்து எதன் மூலம் வெளியேற்றப்படுகின்றன? சரியான பதில் நுரையீரல். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், நுரையீரல். அடுத்து 23வது கேள்வி, தாவரங்கள் ஒளி சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தவர் யார்? லுக் மாண்ட்கர்னர். லுக் மாண்ட்கர்னர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சாரி சாரி, அவர் வரமாட்டார், ஜான் என்ஜோஹல் அவர் தான் வருவார். ஆமாம், ஆப்ஷன் டி தான், வெரிஃபை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஜான் தான் வருவார், ஜான் இன்ஜன் ஹவுஸ் இவர் தான் வருவார். தாவரங்களோட ஒளி செலுக்கை நிகழ்த்துவதற்குரிய சூரிய ஒளி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிரூபித்தவர் வந்து ஜான் இன்ஜன் ஹவுஸ். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்த 24வது கேள்வி, கீழ்கண்ட எந்த அடுக்கில் உள்ள நீராவி மேகங்கள் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். சரியான பதில் அடிவளி மண்டலம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், அடிவளி மண்டலம். அடுத்து 25வது கேள்வி, ராபர்ட் ஹூக் மைக்ரோகிராஃபியா என்ற தனது நூலினை வெளியிட்ட ஆண்டு?
சரியான பதில் 1665. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 26வது கேள்வி, புவியில் முதன் முதலில் தோன்றிய செல் எது? சரியான பதில் ப்ரோகேரியாட்டிக். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ப்ரோகேரியாட்டிக். அடுத்து 27வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பொதுவாக செல்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? இரண்டு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், இரண்டு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 28வது கேள்வி, ஒரு உயிரின் அனைத்து அடிப்படை பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைப்பது எது? ஆப்ஷன் டி செல்கள். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதனால தான் நான் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டேன். ஒரு உயிரோட அனைத்து அடிப்படை பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைப்பது எது அப்படின்னா செல்கள். அடுத்து வந்து 29வது கேள்வி, செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான பதில் ஆ மற்றும் ஆ, அதாவது ஆப்ஷன் டி, உட்கரு மற்றும் நியூக்ளியஸ். உட்கரு மற்றும் நியூக்ளியஸ் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு அழைக்கப்படுறது உட்கரு மற்றும் நியூக்ளியஸ் தான். அடுத்து 30வது கேள்வி, லத்தீன் மொழியில் செல்லுலார் என்பதற்கு டேஸ் என்று பொருள். ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். சரியான பதில் சிறிய அறை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில்,
சிறிய அறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்வில் எந்த அளவு மதிப்பெண் நீங்கள் பெற்றிருக்கீங்க, அதாவது 30க்கு எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெஸ்ட்டு உங்களுக்கு டெய்லி காலையில் 5 மணிக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டெட்டு, டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, பிஇஓ, டிஇஓ போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம்குரிய நோட்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம்னு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வந்து இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது. ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கிலீஷ் அண்டு தமிழில் செப்பரேட்டாகவே நான் உங்களுக்கு போடுறதா இருக்கேன். அண்ட் மேக்ஸ் ஆல்சோ நான் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ பிஓ எக்ஸாம்க்குரிய டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸாம் பிஓ எக்ஸாம் வந்து இப்போ வந்து வரப்போகுது. ஸோ அதுக்குரிய டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து எந்த எக்ஸாம் வந்தாலும் அதுக்குரிய டெஸ்ட் பிளான் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃப்ரீயாக கிளாஸு, ஃப்ரீ மெட்டீரியல்ஸு, ஃப்ரீ டெஸ்ட்டு நம்மகிட்ட தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம். கல்வி விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிற நோக்கத்தோடு இலவசமாக எல்லாமே வழங்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாளைக்கு உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு இதே டைத்துக்கு உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்குரிய டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.